ஏலா புகழும் உறைவனுக்கு அஸ்லாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம். ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான், அம்மா கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். பார்த்துட்டு மெதுவாக அப்படியே நடந்து போய் கிச்சனில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாடி எடுத்துகிட்டு அப்படியே மெதுவாக அவனோட ரூம்குள்ளே போகிறான். அம்மா அதை பார்த்துறாங்க. பார்த்துட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, டே ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன், அந்த ஜாடி எடுத்து விளையாடாத, அது ரொம்ப விலை உயர்ந்தது, ஏதாவது பண்ணிட்டேன்னு வையன், உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டுறாங்க. வந்து இல்லைம்மா இல்லைம்மா நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு பேசாமல் உட்காடுறான். கொஞ்சம் நேரத்தில் கத்துறான், அம்மா இங்கே வாங்கலை, என்னோடய கை வந்து இந்த ஜாடிக்குள்ளே மாட்டிக்கிச்சு, எப்படியாவது எடுத்து விடுங்கம்மா, என்னால் எடுக்க முடியல அப்படின்னு கத்துறான். இப்போ அம்மா அப்படியே பாத்திரம் கழுவிட்டு இருக்கிறத அப்படியே போட்டுட்டு வேகமாக ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க, அவனோட கை அதுக்குள்ளே சிக்கிடுச்சு. காரணம் என்னென்னா, அந்த ஜாடியோட இந்த மேல் வாய் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் இவனோட கை போய் மாட்டிக்கிச்சு. ட்ரை பண்ணுறாங்க, கை இழுத்து பார்க்குறாங்க, வெளியில் வரமாட்டேங்குது. அப்புறம் எல்லோரும் செய்வாங்க இல்லையா, ஆயில் போட்டு பார்க்குறாங்க, எண்ணெய் ஊற்றி பார்க்குறாங்க, அப்போவும் கையை வந்து வெளியில் எடுக்க முடியல. சரி ஷாம்பு போட்டு பார்ப்போம் அப்படின்னு ஷாம்பெல்லாம் வந்து கையில் தடவி எடுக்க பார்க்குறாங்க, அப்போவும் வெளியில் வரமாட்டேங்குது. ஓ, அந்த பையன் வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து அழுக ஆரம்பிக்கிறான், எனக்கு வலிக்குதுமா, எப்படியாவது எடுத்து விடுங்க அப்படின்னு கேட்கும்போது அம்மா வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. உடனே அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, எங்கே இப்படி வாங்க, நம்மளோட பையன் வந்து இப்படி அந்த ஜாடிக்குள்ளே கையை விட்டு மாட்டிக்கிச்சது, என்னால் எடுக்க முடியலை, அவன் ரொம்ப பயந்து போயிட்டான், எப்படியாவது ஒரு கொஞ்சம் நேரம் பர்மிஷன் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு அம்மா வந்து அப்பாவுக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்கிறாங்க. அப்பா வந்து அவசர அவசரமாக பர்மிஷன் போட்டு வீட்டுக்கு வராரு. அவரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு, எடுக்கவே முடியல. ஆனால் ரெண்டு பேருக்குமே தோணுது, பையனோட கை வந்து சின்னது தான், அதில் போய் மாட்டிட்டு வெளியில் வராத அளவுக்கு அவன் கை ஒன்றும் பெருசு கிடையாது, ஏன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல. அப்போ அப்பா வந்து ஒரு முடிவுக்கு வரார், இதை வந்து அவனே எடுத்தாதான் உண்டு, நம்மளால் வந்து இதை எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அந்த பையன்கிட்ட அப்பா இப்படி சொல்கிறார், இங்கே பாருடா கண்ணா, நான் உனக்கு 100 ரூபீஸ் தரேன், நீ மட்டும் கையை வெளியில் எடுத்துட்டேன்னு வையன், நீ 100 ரூபீஸ்க்குமே சாக்லேட் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த பையன் கையை வந்து டக்குன்னு வெளியில் எடுத்துடுறான். எடுத்துகிட்டு இப்படின்னு கையை உதரும்போது என்ன ஆகுது, அவன் கையில் சில சில்லற காசெல்லாம் ஒட்டியிருக்கு, அது அப்படியே வந்து வெளியில் வந்து செதறுது. இப்போது அப்பா வந்து கேட்குறாரு, இப்போ மட்டும் எப்படா கையை வெளியில் எடுத்த அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன பையன் இப்படி சொல்கிறான், அப்பா சாக்லேட் வாங்குறதுக்கு இதுக்குள்ளே சில்லற காசு இருந்ததை நான் பார்த்தேன், அதை எடுக்கிறதுக்காகத்தான் கையை உள்ளே விட்டேன், எல்லா சில்லற காசையும் எடுக்கும்போது அதோடு என்னோடய கை வெளியில் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, அதனால தான் இப்போ நீங்கள் 100 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த சில்லற காசை விட 100 ரூபாய்க்கு நிறைய சாக்லேட் வருமே அப்படின்னு யோசிச்சேன், அதனால தான் அதெல்லாம் போட்டோடனே கை எடுத்தேன், கை வெளியில் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொன்னானா. இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மள நிறைய பேர் அப்படி தான், சில நேரங்களில் நமக்கு வேண்டாத விஷயத்தை ரொம்ப கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம், அப்படி தானே, அது உறவுகளாக இருக்கலாம், அல்லது நம்ம பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கலாம், என்ன விஷயமா வேணால் இருக்கலாம், நமக்கு ஆகலை, நமக்கு வந்து அது வந்து மன அளவுலையும் உடல் அளவுலையும் அது நமக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடியும் அதை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டே இருக்காதிங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.